ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஸ் ஹிஸ்டரி. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட மற்ற சேனல் ஜாய் கலெக்ஷன்ஸ், ஜாய் கலெக்ஷன்ஸ் 2.0, இந்த ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு சேல் வீடியோக்கள் வரும். டைம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட முடியல, ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் வீடியோ பேசி போடுறேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் என்ற பெல் ஐக்கானில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியான வீடியோ போடும்போது உங்களுக்கு அப்டேட் வரும், நீங்கள் உடனே பார்த்து புக் பண்ணிக்கலாம். இந்த சேல் வீடியோக்களில் மொத்தம் 3 பொருட்கள் வந்து கொடுத்துருக்கேன், என்னென்னு ஒன்று பார்க்கலாம். முதல் ஐட்டம், 1840 வருடம் அச்சடிக்கப்பட்ட 1 ரூபாய் நாணயம், குயின் விக்டோரியா. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவைடட் லெஜெண்டில் இருக்க காயின். மொத்தம் 3 காயின் இருக்குது. ஃபுல்லாட்டு யாராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 3300 ரூபா. ஒரு காயினோட ரேட் வந்து 1100 ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் 2 காயின் வந்து நல்ல கண்டிஷன், சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் 1200, 1150 அந்த ரேஞ்ச் சேல் ஆகும். ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா 1100 ரூபா. நான் லாட்டாக கொடுத்துருக்கறதுனால 3300 கொடுத்துருக்கேன். ஷிப்பிங் சார்ஜ் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பைன் ஷிப்பிங் இருக்குது அப்படின்னா கம்பைன் ஷிப்பிங் தாராளமாக எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக கொடுத்துருக்க ஐட்டம் பார்த்தீங்கன்னா, கூக் ஐலாண்டில் ட்ரையாங்கிள் $2 காயின் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ரேரான ஐட்டம் இது, அடிக்கடி மார்க்கெட்டில் கிடைக்காது, எப்பயாவது ஒரு டைம் தான் மார்க்கெட்டில் கிடைக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஒரு காயினோட விலை உங்களுக்கு 650 ரூபாய், சரிங்களா? ரீட்டெயிலில் சொல்கிறேன், ஒரே ஒரு காயின் வேணும் அப்படின்னா 650. நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, 700-750 மேலே தான் மார்க்கெட் ரேட்டுன்னு நினைக்கிறேன். 650 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஹோல்சேல் எடுக்கிறவங்க தாராளமாக கால் பண்ணி கேளுங்க. மினிமம் 10 காயின் இல்லை 15 காயின் புக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மினிமம் 10 புக் பண்ணுங்கள், ரேட் வந்து கம்மி பண்ணி தருவேன். அடுத்ததாக இருக்கிறது ஃபாரின் கண்ட்ரி காயின், சரிங்களா? 100 different countries, 100 வெவ்வேறு நாடுகள் இருக்கும். உங்களுக்கு ஆல்பமில் வந்துடும், உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஹோல்டர் போட்டு ஸ்டிக்கர் அடித்தே வந்துடும். எல்லாம் பார்த்திங்கன்னா லோ வேல்யூ காயின்ஸ் தான், ஹை வேல்யூ காயின்ஸ் ஏதாவது 1-2 இருக்கலாம். நிறைய நண்பர்கள் என்னென்ன கண்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆப்கானிஸ்தான், அல்ஜீரியா, அங்கோலா, அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு காயினோட கண்டிஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 90% காயின் வந்து உங்களுக்கு யூஎன்சியில் தான் கொடுத்துருப்பாங்க. 1-2 இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பூட்டான், பல்கேரியா, புருந்தி அந்த மேல் லைனில் பாருங்கள். போட்ஸ்வானா மட்டும் உங்களுக்கு யூஸ்டு காயினாக இருக்குது. மற்ற காயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎன்சியாக இருக்குது. காயினோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டேன், ஒரு காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15-30, 40 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வேல்யூ இருக்க காயின் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பாருங்கள், டென்மார்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் காயின்லாம் விலை அதிகம், 30-35 ரூபா வரும். டிஜிபோட்டி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அப்போ காயினோட கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு விலை மாறும். இதில் பாருங்கள், ஃப்ரெஞ்ச் பாலினேஷியா, ஜார்ஜியா, ஜெர்மனி, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், ஃபெடரல் ரிப்பப்ளிக், ஸோ 2 இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பைமெட்டல் காயினில் மினிமமே உங்களுக்கு 40 ரூபா. ஜப்பானில் வந்து ஹோல் காயின் இருக்குது, கஜகஸ்தான் இருக்குது, அப்படியே கண்ட்ரி வந்து செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்கக்கூடிய காயின் போர்ச்சுகீஸ், இந்தியா இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடிய காயினும் இருக்கும், கொஞ்சம் கிடைக்காத காயினும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஆல்பமில் இருக்க எல்லா காயினையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணி புக் பண்ணுங்கள். ஷிப்பிங் பண்ணால் எத்தனை நாளில் வரும்னு கேட்குறீங்க, ஏன்னா நிறைய ஆர்டர் வரும், அதனால் ஷிப்பிங் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 3-4 days ஆகும், சரிங்களா? 4 டேஸ்க்குள்ளே ஷிப்பிங் பண்ணி விட்டுடுவேன். ஷிப்பிங் பண்ணால் அப்படின்னா மேக்ஸிமம் 3-5 days உங்ககிட்ட வந்து வந்துடும். அதிகபட்சமாக 10 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே மேக்ஸிமம் நான் டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் 1-2 days டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். சாட்டர்டே சண்டே கண்டினியூஸாக வருது அப்படின்னா டிஸ்பேச் பண்ண முடியாது. மண்டே அன்றைக்கி டிஸ்பேச் பண்ணுவேன். 1-2 வந்து உங்களுக்கு பார்சல் கையில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ரூபா நாணயங்கள் மற்றும் பணத்தாளர் பற்றி விலை மற்றும் தகவல் தெரிஞ்சுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஜாய் கலெக்ஷன்ஸ் 2.0 சேனல் பாருங்கள். மக்கள் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள் எல்லாம் அங்கே தான் சேல் பண்ணுவேன், அதனால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.